பெற்ற மகனே காப்பீடு பணத்திற்காக தாய் தந்தையை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஆந்திர மாநிலம் ஒங்கோலை சேர்ந்தவர் நாராயண செட்டி தீய பழக்கங்களுக்கு அடிமையான இவர்தான் பணிபுரியும் நிறுவனத்தில் சொந்தமான மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை செலவு செய்தார் இதனால் பணி நீக்கம் செய்த நிர்வாகம் செலவு பணத்தை மீண்டும் தரக்கோரியது நாராயண ரெட்டியின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் மனைவி அன்னபூர்ணாவும் தாய் வீடு சென்று விட்டார் இந்நிலையில் நிறுவனத்தில் இருந்து செலவு செய்த பணத்தை மீண்டும் தரக்கோரி அழுத்தம் அதிகமாகவே நாராயண ரெட்டி ஒரு சதி திட்டம் தீட்டினார் அதன்படி அருகே உள்ள தனியார் காப்பீடு நிறுவனத்தில் தந்தை மற்றும் தாய் பெயரில் ரூபாய் பதினைந்து லட்சத்திற்கான காப்பீடு ஒன்றை எடுத்தார் கடந்த இருபதாம் தேதி இரவு தந்தை மற்றும் தாயை காப்பீடு பணத்திற்காக கொலை செய்ய திட்டமிட்ட அவர் இரவு உணவை தொடர்ந்து வழங்கிய மோரில் தூக்க மாத்திரைகளுக்கு அளவுக்கு அதிகமாக கலந்து கொடுத்துள்ளார் அதிகாலை வரை இறப்பார்கள் என எதிர்பார்த்து காத்திருந்தார் அவர்கள் உயிர் இழக்காததை தொடர்ந்து தாய் தந்தை இருவரையும் கழுத்தை நெறித்து கொன்று உள்ளார் மேலும் சந்தேகம் தீவிரமான நாராயண ரெட்டி இவரின் கை நரம்புகளையும் கத்திகால் அறுத்துள்ளார் இதையடுத்து அருகே உள்ள தரிசி போலீஸ் நிலையத்திற்கு சென்று தாய் மற்றும் தந்தை மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தி கொலை செய்ததாக பொய் புகாரும் அளித்துள்ளார்